இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்தியாலே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஒரு பெரிய ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஐஐடி ஐஐஎம் மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் படித்து சிட்டி சைடில் இருந்தால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ யூபிஎஸ்சியில் வந்து ரொம்ப இகாலிட்டேரியனான எக்ஸாம், மற்ற எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் ஜஸ்ட் அ ரோல் நம்பர். ஸோ அந்த நம்பர் பின்னாடி இவங்க மெட்ரிகுலேஷனில் படித்தாங்களா, தமிழ் மீடியமில் படித்தாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களா, ஐஐடியில் படித்தாங்க, ஐஏஎம்ல படித்தாங்க, எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல் நம்பர். இந்த இன்டர்வியூ போகிறப்ப தான் இந்த பர்டிகுலர் பேனல் வில் நோ, ஓகே யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, யூ ஹவ் ஸ்டடிட் திஸ் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் 75% எக்ஸாம் நீங்கள் முடிச்சுட்டு தான் ரிமைனிங் 25%க்கு தான் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க. அண்ட் தட் வில் ஆல்சோ வில் be completely in your favor because neenga ellathiyum taandi da you have come to interview. That shows like you have overcome whatever difficulties you have faced in life.